அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயாமின கோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒரு ஜாதகத்துல நல்ல விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதுனா எப்ப நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதாவது சுப பலன்கள் ஒரு ஜாதகத்துல எப்ப நடக்கும் அப்படின்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 5-9 லக்னாதிபதி இந்த காலகட்டங்கள் நல்ல பலனை நடக்கும். அதாவது 1-5-9 அந்த தசாபதி நாதர்களுடைய காலகட்டத்தில் நன்மையான பலன்கள் நடக்கும். 11 அதிபதியுடைய தசாபதி காலகட்டத்தில் நன்மையான பலன்கள் நடக்கும். அதாவது 1-5-9 அதிபதியுடைய தசாபதிகள், 1-5-9 இடத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபதிகள், 1-5-9 பாவத்தை பார்க்கின்ற கிரகத்தின் தசாபதிகள், 1-5-9 அதிபதிகளில் சாரத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபதிகள், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பொதுவாகவே வந்து ஒரு கிரகம் வந்து சுபகர சேர்க்கை, சுபகிரக பார்வை பெற்று எந்த இடத்தில் இருந்தாலும் அது நன்மையான பலன்களை தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அடிப்படையில ஒரு ஜாதகம் வலுவா இருந்துச்சுன்னா எந்த தசாபதிகள் நடந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. அடிப்படை அப்படிங்கிறது 1-5-9 தான். பேஸ் அப்படிங்கிறது லக்னாதிபதியுடைய நிலைமை. லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல பாதிக்கப்பட்டு வேற எந்த சிறப்பான பலன்கள் நடந்தாலும் அதை ஜாதகரால் அனுபவிக்க முடியாது. நோ யூஸ். அப்போ ஜாதகருக்கு தேவை ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியோட நிலைமை மிக மிக நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்ப லக்னாதிபதி நல்லா இருந்து எந்த ஒரு கிரகமும் தசாபதி நடந்த பொழுது அந்த கிரகம் சுப ஆதிபத்தியம் பெற்று சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வையோடு இருந்து தசாபதி நடத்தினால் அது எந்த பாவ அதிபதியாக இருந்தாலும் நல்ல பலனையே தரும் அப்படிங்கிறது பொதுவான தகவல். இதுல லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசி அதிபதியோ பாதிக்கப்படாமல் இருக்கணும். லக்னமும் கெட்டு ராசியும் கெட்டு ராசி அதிபதியும் கெட்டு போயிருந்தா ஜாதகத்துல என்னதான் சூப்பரான பலன்கள் நடந்தாலும் ஜாதகருக்கு அதன் மூலம் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு சுப பலன்கள் எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா, சுபகிரக ஆதிபத்தியம் பெற்று சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை பெற்ற ஒரு கிரகம் தசாபதி நடத்தும் பொழுது லக்னமும் லக்னாதிபதியும் ராசியும் ராசி அதிபதியும் பாதிக்கப்படாமல் இருந்தால் அந்த காலகட்டம் மிக மிக நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறத சந்தேகம் வேணா. எல்லாரும் சொல்றது 1, 5, 9, 11 அதிபதிகள் சம்பந்தப்பட்ட தசாபதி நல்லது நடக்கும்னு சொன்னாலும் அதுல ஏதாவது பாவகிரகங்கள் இருந்து பாவகிரக சேர்க்கை இருந்து அது தசாபதி நடந்தாலும் நன்மையான பலன்கள் குறையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு தசாபதி நல்ல பலனை கொடுக்கணும் சுப பலனை கொடுக்கணும்னா அந்த கிரகம் சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை பெற்று சுப ஆதிபத்தியத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன்களையே தரும் அப்படிங்கிறதான் பொதுவான தகவல். மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற கருத்தை மறக்க முடியாது. நன்றி, வணக்கம்.